ஐயா பொதுவாங்கய்யா, எனக்கும் தெரிஞ்ச சில பேர் சொல்றதுங்கய்யா, இப்போ நம்ம உங்க பாதையிலேயே நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுட்டாங்க கூடங்கய்யா, கடைசியில் ஒரு மாதிரி ஒரு விரக்தி நிலை, ஒரு எம்டினஸ் வருது. ஒரு வேலை செய்யறதுக்கு மோட்டிவேஷனே இல்லை. முதல்லலாம் சும்மா படம் பார்ப்பேன், ஊரை சுத்துவேன், எப்படியோ டைம் பாஸ் பண்ணிடுவேன். இப்ப வந்து அதனால அவசியம் இல்லைன்னு தெரியுது, அதனால ஒரு எம்டினஸ் வருது அப்படின்னு பல பேர் சொல்றாங்கய்யா. அப்ப அந்த எம்டினஸ் வர்றப்போ நம்ம அதை கண்டுகாட்டியுமே அந்த புற உலகம், அதாவது ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லைங்களா, இது புற உலகத்திலயுமே நம்ம பிரிச்சப்புறம் அகம்னு புறம்னு பிரிச்சப்புறம் அந்த எம்டினஸ் வந்தாலுமே நம்மள நாமளே சுதாரிச்சுட்டு, இல்ல இல்ல புற உலகத்துல எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, நம்ம இவ்வளவு ரோல் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பொறுப்பா சுறுசுறுப்பா செய்யணும் இல்லைங்களா. இல்ல, யாராவது இப்ப நம்ம கவனம் வந்து புறத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க புறத்தை நீங்க ஈடுபட்டு அதுல நீங்க அங்க வந்து ஒண்ணுமே செய்யாம காரணம்னு சொல்லிச்சோம்னா அங்குள்ள போரடிக்கிற எண்ணம் கூட வரலாம், ஏதாவது வரலாம். பிறகு நீங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வெளியே வேலை இல்லைன்னா போர் அடிக்கிறது தானே. போர் அடிக்கிறதுனுடைய ஒரு தன்மை தான் விரக்திங்கிறதும் போர் அடிக்கிறதும் ரிலேட்டட் தானே. அது ஒரு வகையான போர் விரக்தி, இது ஒரு போர் விரக்தின்னு சொல்ற மாதிரி எல்லாமே அகத்தை பொறுத்துல எல்லாமே இயற்கை நீட்டு எடுத்துக்கிறோம். அதனால அங்கே போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, விரக்தி மாதிரி வந்தாலும் சரி, அது எல்லாமே புறத்தோட ரிலேட்டட் ஆயிருக்கு. புறத்துல வந்து நீங்க என்ன செய்யணும் என்னங்கிற பத்தி தெளிவு இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஏதோ செய்யணும்னுட்டு இருக்கிறோம் ஆனா செய்யறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு விரக்தியோட வரலாம். அல்லது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரி தன்மை வரலாம். எல்லாமே இதுதான். அது வந்து நீங்க எதை ஃபேஸ் பண்றீங்களோ அது சம்பந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அது விரக்தி ஃபார்ம்ல வரலாம், போர் அடிக்கிற மாதிரி வரலாம், என்ன வேணாலும் வந்துடலாம். நீங்க எந்த செயலை மீட் பண்றீங்களோ அது சம்மந்தமா வருது. இல்லை உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா யோகா ப்ராசஸ் தான் போகணும். அது வந்து சும்மா நம்மளை மயக்கி ஏமாத்திக்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான், உங்களை யோகா பண்ற மாதிரி பண்ணி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு ஆனந்தமா இருக்கிற மாதிரி கூட, ஆனந்தமான உணர்வை கூட நீங்க வரவழைச்சிக்கலாம். வரவழைச்சிட்டானே அது ட்ரிங்க்ஸ் போடுற மாதிரி தான், ஆல்கஹால் போடுறது போல நம்ம ஒரு இது ஒரு ப்ராசஸ் பண்றோம். இது இந்த ப்ராசஸ் பண்ணணும் ஒண்ணுதான், ஆல்கஹால் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஆல்கஹால் வந்து உடம்ப பாதிக்கும், நீங்க வேற ப்ராசஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு உடம்ப பாதிக்காதான். இதையும் தீவிரமா பண்ணாலும் இது ஆல்கஹாலோட மோசமா பாதிக்கும் பிறகு, அதனால இதையும் ஒரு அளவோட பண்ணாதான் அதுவும் சரியாது. நன்றிங்க. அடுத்தது ஒரு பொதுவான கேள்விங்க. If you could choose just one thing to change about the world, what would it be? உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள், அதாவது என்னென்னு பாயிண்ட் ஆஃப் வியூல எதை உலகத்திலேயே நம்ம மாத்தணும்னா எதை சொல்லுவீங்க? அதாவது இப்ப என்னைய பொறுத்தவரை என்னன்னா, எல்லாத்தையுமே உலகத்தையுமே வந்து ஜுடிஷியரி கண்ட்ரோல்களை அடைக்கிட்டான்னா போதும். எல்லாமே ஜுடிஷியல் ஆக்ட்ஸ்குள்ளே வர முடியல. ஜுடிஷியரி வந்து ரொம்ப எங்கேயோ எட்டாத இடமா இருக்கு. அது எட்டக்கூடிய இடமா ஜுடிஷியரியை கீழே கொண்டு வரணும். மற்ற உலகத்தினுடைய நிர்வாகமும் என்னன்னு சொன்னா, ஜுடிஷியரிக்குள்ள இருந்து தப்பி போற மாதிரி இவங்களும் நடந்துக்கிடுறாங்க. ரெண்டு பேரும் நம் நிர்வாகமும் ஜுடிஷியரியும் இணையக்கூடிய ஒரு தன்மையில வந்ததுன்னு சொல்லி சொன்னா, நிர்வாகத்தையுமே வந்து ஜுடிஷியரி எடுத்த மாதிரி இருக்கணும். ஜுடிஷியரா என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே வந்துடும். சொல்ல போனா சொன்னா, ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாடு போராடுறாருன்னு சொன்னா இது யார் எடுக்கிற முடிவு? ஒரு நீதிமன்றம் எடுக்கிற முடிவு இல்லையே. இவங்க ஒரு அரசியல்வாதி எடுக்கிற முடிவு தானே. அரசியல்வாதிகள் வந்து எத்தனையோ விதமான லாப நஷ்டங்கள் கணக்கு போட்டு எனக்கு பண்ணுவாங்க. ஜுடிஷியரி அப்படி கிடையாது. நியாயம் தான் அங்க முக்கியமா இருக்கும். நியாயத்துக்கு எல்லாரும் உட்பட வரும்பொழுது நியாயமா இருக்கும். அப்ப உலக நிர்வாகமே ஜுடிஷியரியுடைய கண்ட்ரோல்ல வரும் வந்த வந்த நிலையில தான் வந்து உலகமே சரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடாது. எல்லாமே சிறு சிறு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நோய் ஜுடிஷியரிக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வர வர எல்லாமே நல்லா வரும். மாற்றம் வந்தா அடுத்து வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நன்றிங்க. அப்போ நம்ம பர்சனல் வாழ்க்கையிலுமே எப்படி நாம நிதானமா யோசனை பண்ணி தீர்வூக்கி பார்த்து நம்ம வேலை செய்யறோம், அதே மாதிரி நம்ம ஒரு நாட்டு நடப்புலையும் ஒரு இன்டர்நேஷனல் டெசிஷன்லயுமே ஒரு நீதிபதிகள் நீதியையும் தெரிஞ்சு நியாய தர்மத்தையும் தெரிஞ்ச நீதிபதிகள் கொண்டு வந்து அவங்களே சீர்தூக்கி பார்த்து அவங்க முடிவை எல்லார்ட்டையும் சொல்லி அந்த மாதிரி பண்றதுதான் நல்லதா வரும் அப்படின்னு
அதான் இப்ப ஜுடிஷியரியே வந்து அதனுடைய நிர்வாகமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜுடிஷியரியிலயுமே நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரே கடைசியில உள்ள நமக்கு வந்து ஒரு இப்படிதான் தீர்வு இருக்கணுங்கன்னா ஜுடிஷியரி மட்டும்தான் ஒரே தீர்வா இருக்க முடியும். அதனால ஜுடிஷியரியை தவிர வேற தீர்வே கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும். ஒரு ரிஃபார்ம் பண்றது மட்டும்தான் அவைலபிளாகவும் ஆக்கணும். எட்டாத கனியாக ஆக்கக்கூடாது. எல்லாருக்குமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல வர்ற மாதிரி, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளோட ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும்.